பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக. நேயர்களே வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம், அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தால் பன்னிரெண்டு பாகங்களை கொண்டு தான் நம்ம பலன் சொல்லுகிறோம். லக்னத்திலிருந்து துவங்கி ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று வரிசை கிரமமாக பன்னிரெண்டு வீடுகளை பற்றி பேசுவது தான் ஜாதகத்தின் இயல்பு. இந்த பன்னிரெண்டு வீடுகளை பற்றியும் தரோவாக நாம் சொல்லிவிட்டால் ஒரு எதிரில் உள்ளவங்களோட வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம், இப்படி எல்லாவற்றையும் பரிபூரணமாக சொல்லிவிட முடியும். ஆக ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கை என்பது இந்த பன்னிரெண்டு கட்டங்களுக்குள் அடங்கி இருப்பதாக ஜோதிடம் இயம்புகிறது. இதில் ஒன்பதாம் பாவகம் என்பது என்ன சிறப்பு? அந்த ஒன்பதாம் பாவகத்தின் மூலமாக நாம் அடைகின்ற இன்பங்கள் அல்லது அனுகூலங்கள் என்ன என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது ஐந்தாம் பாகவம் என்பது அடுத்த பிறவி என்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய நேயர்கள் பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ இது வந்து ஒன்பதாம் பாவகம் என்பது முற்பிறவி சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே பிறந்து நாம் வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே நடந்த அந்த வாழ்க்கை அல்லது அந்த பிறவியின் தாத்பரியத்தை சுட்டி காட்டுவது என்பது இந்த ஒன்பதாம் இடம். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் என்பது இந்த பிறவி, லக்னத்தின் மூலமாகத்தான் லக்னாதிபதியின் அம்சத்தை வைத்துத்தான் இந்த பிறவியிலே நீங்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்ற முழு விளக்கங்களை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். ஐந்தாம் பிறவி ஐந்தாம் இடத்தின் மூலமாக அடுத்த பிறவிக்கு நீங்கள் இங்கு செய்கின்ற புண்ணியங்கள் என்ன, நீங்கள் என்னவாக வரப்போகிறீர்கள் என்று சொல்லுகின்ற சில தகவலை அங்கு பார்க்கலாம். அதே போல ஒன்பதாம் இடம் என்பதை வைத்துக்கொண்டு முற்பிறவியில் நீங்கள் வாழ்ந்த நிலை என்ன, நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களின் பலம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இது சிம்பிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அது என்ன பாக்கியஸ்தானம்? ஒரு சிலர் வந்து பெரிய வாகனங்களில் போகிறாங்க, நம்ம ரோட்டில் நின்று பார்க்குறோம், என்ன பாக்கியம் பண்ணோம்னா இந்தாள் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கான், இப்படி ஒரு காரில் போகிறான் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணியதாகத்தானே நாம் நினைத்து கொண்டு பேசுகிறோம். அவர் ஏற்கனவே ஏதோ செய்து முடித்திருக்கிறார். எப்போ செய்தார் அப்படி என்றால், போன பிறவியில் செய்தாரா அல்லது இந்த பிறவியில் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் முன்னேறியிருக்கிறாரா என்று சொல்லக்கூடிய அடிப்படை தத்துவங்கள் விளக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஒன்பதாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கும்படியாக இருந்தால், ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் லக்ன சுபர்கள் என்று சில பேர் வருவது உண்டு, அதுபோல் பொதுவான அடிப்படையிலே சுபகிரகங்கள் சில பேர்கள் இருக்கிறாங்க. பொதுவாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவான சுபகிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வியாழகிரகம் பொதுவாக முதன்மை சுபகிரகம், அதுக்கு பின்னாடி புதன் சுபகிரகமாக இருக்கிறார், சுக்கரன் சுபகிரகம், வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சுபகிரகம், சூரியனோடோ அசுபர்களோடோ சேராத புதனும் சுபகிரகமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்து அந்த ஜாதகம் பிறந்திருக்குமானால் முற்பிறவியில் இவர் ஏதோ ஒரு நல்ல தன்மையான நல்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறார், இந்த பிறவியில் எடுத்து அனுபவிக்கப் போகிறார் என்று பொருள் கொள்ளலாம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் சென்ற இடமெல்லாம் ராஜ பதவி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அது என்னது ஓடி போனவனுக்குன்னு கேட்டால், எவ்வளோ பெரிய துன்பத் துக்க துயரங்கள் ஏற்பட்டாலும் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பாக அமைந்துவிடும் என்று சொல்லுகின்ற தாத்பரியம். இதே போல் ஒன்பதாம் இடத்தில் எந்த சுபகிரகம் இருந்தாலும் அந்த சுபகிரகத்தின் அமைப்பை சார்ந்து நன்மைகள் நடக்கும். உதாரணத்துக்கு ஒன்பதில் வந்து ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே இருந்திருந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவருக்கு சொத்து சுகத்தோட வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், கல்வி, குடும்பம், பொருளாதாரம், பெயர் புகழ், இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த பிறவியில் கிடைக்கும். அப்போ போன பிறவியில் இந்த இதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்திருப்பதாக அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது. இதே போல் ஒன்பதில் புதன் உட்கார்ந்திருந்த என்னாகும்னு கேட்டிங்கன்னா, நல்ல கல்வி பெற்றிருப்பார், இரட்டை ரெண்டு மூணு படிப்பு படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து மிகப்பெரிய கல்வியில் சாதிக்கக்கூடியவர்கள். இப்போ இவர்களுக்கெல்லாம் பார்த்தா ஒன்பதில் புதன் இருப்பார். இந்த ஒன்பதாம் இடத்துல தனித்த புதன் இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு கல்வியின் மூலமாக வரக்கூடியது, சில பேர்களுக்கு தாய் மாமன் வழியின் மூலமாக வரக்கூடியது, இன்னும் சொல்லப்போனால் ஒன்பதாம் இடத்திலே புதன் இருந்து பிறந்தவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அவங்களுடைய உருவம் சைஸே பார்த்திங்கன்னா மிக இளமையாக இருக்கக்கூடிய தோற்ற பொழிவுகள் எல்லாம் அங்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இப்படி ஒன்பதாம் இடத்துல புதன் இருந்தால் இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். இதே போல் ஒன்பதாம் இடத்தை பொறுத்தளவு சுக்கரன் இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் வந்து அழகு லட்சணங்களுக்கும் இல்வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ரசிக்கக்கூடிய, ரசித்து வாழக்கூடிய, இப்போ பெரிய சினிமா நட்சத்திரங்கள், அவங்க போனால் ஊரே திரண்டு வந்து பின்னாடி பார்க்குது,
ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி உலகமே அவர்களை திரும்பி பார்க்கின்றது. இவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை எங்க தங்குறாங்க என்ன சாப்பிடுவாங்க எப்படி தூங்குவாங்க இப்படின்னு நம்ம நினைச்சு ஆச்சரியப்படுறோமா இல்லையா? இப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் கூட இந்த சுக்கிரன் ரொம்ப ஒன்பதாம் இடத்துல வலுவாக இருந்தால் போன ஜென்மத்தில் நீங்கள் அந்த வாழ்க்கை வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு இப்போ பலன் பெற்றதாக பொருள். இதுபோல் ஜாதகப்படி சந்திரன் வலுவாக இருக்குமானால் ஒன்பதாம் இடத்துல மிகப்பெரிய பிரமாதமான உடல் அமைப்பு, தைரிய வீரிய பராக்கிரமம், சொல்லாற்றல் எதையுமே உங்கள் உருவத்தை வச்சே நீங்கள் சாதிச்சிட முடியும். ஒரு ஆஜானு பகவான ஒரு அதிர்ஷ்ட லுக்கு, தாயின் வழியில் வரக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு கூடிய விஷயங்கள், தாயின் நிலைப்பாடு, ஒரு கற்பனை வளம் என்று சொல்லக்கூடியது. கற்பனையில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, இப்படிப்பட்டதெல்லாம் இந்த சந்திரன் புதன் இவர்களெல்லாம் ஒன்றா இருந்துருச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். இதுதான் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் சுபகிரகங்கள் இருப்பார்களே ஆனால் போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் செய்து வந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறாரு, நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்க தோணுது இல்லை. இந்த ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தால் போன ஜென்மத்தில் பலவிதமான கொடூரமான காரியங்கள் ஆற்றிவிட்டு இந்த ஜென்மத்தில் அதற்கு பரிகாரம் தேட வந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இப்படி நினச்சிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுபகிரக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரா, இதை பொறுத்தளவு ஒன்று ரெண்டு மாற்றங்கள் அதில் வருவது உண்டு. இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் அரசாங்கத்தின் மூலமாக தண்டனை பெறக்கூடியது, இல்லை அரசாங்க குற்றங்கள் இப்படியான சில துக்க துயரங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பொதுவாகவே ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்தின் வழிபாடுகளையும் புண்ணியத்தின் அடையாளங்களையும் நமக்கு இந்த ஜென்மத்தில் அடையாளப்படுத்துகிறது மட்டுமல்ல அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த ஒன்பதாம் இடம். அதனால தான் ஜாதகத்தில் எப்பொழுதுமே ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம்னு சொன்னோம். இந்த பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு அமர்கிற போது ரொம்ப நல்லது, இந்த புதன் சுக்கரன் அமர்ந்தாலும் நல்லது. இப்படிப்பட்ட சுபகிரகங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கப்பட்டவர்கள் போன பிறவியில் புண்ணியம் செய்தவர்களாகவும், அசுபகிரகங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கப்பட்டவர்கள் போன பிறவியில் ஏதோ தவறு நிகழ்ந்து விட்ட அதனால் அதற்கு பரிகாரம் தேட வந்த அப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை இந்த ஜென்மத்தில் சந்திக்கக்கூடியதாகவும் இப்படிப்பட்ட மாறுபாடுகளை ஒரு ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.